கர்த்தரையே ஏகவை துதியுங்கள் அவனடுத்தும் செயல்களெல்லாம் வார்த்தோரை துதியுங்கள் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள் எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள் பஞ்சாபி முன்னாடி தமிழ்நாடு அல்ல தோத்தே போயிடும் ஹால லூயா எத்தனை பேர் தேவனோட வார்த்தைகள் ரெடியா இருக்கீங்க ஆண்டோட நாமம் மகிமைப்படுவதாக இந்த மிஷன் இந்தியா மூமெண்ட் தேவன் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு தரிசனத்தில் அவங்க ஆரம்பித்து இன்னைக்கு அநேக ராஜ்யங்களுக்கும் தேவனுடைய வார்த்தையை செல்ல மிஷனரிகளை அனுப்பி கொண்டிருக்கிறாங்க தேவனின் நாமம் மகிமைப்படுவதாக என்னையும் ஒரு பாத்திரவனாக தேவன் இந்த இடத்துல கொண்டு வந்ததுக்காக தேவனுக்கு உடானக்கூடிய ஸ்தோத்திரங்கள் இது அன்போடு என்னை அழைத்து தேவனுடைய வார்த்தையும் இந்த இடத்துல இருக்கிற யூத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்காக கிருபை கொடுத்ததுக்காக தேவனுக்கு நன்றி குறிப்பாக யேசுவடியான் அவர்களுக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இங்கே இருக்க டீம் இங்கே இருக்க மிஷினரிஸ் இங்கே இருக்க ஊழியக்காரர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் சில நேரத்தில் இந்த இன்ட்ரோடக்ஷனே நம்மளோட பிரசங்கம் மாதிரி போயிடும் அட் லோயா நாம நாம் மகிமைப்படட்டும் நம்ம இந்த குறித்து தான் ஒரு தீம் பேஸ்டாக தான் நம்ம இருக்கோம் நான் வந்து இப்போ பிரசங்கம் மாதிரி பண்ணேன்னா உங்களோட முகத்தை நான் பார்க்குறேன் எல்லோரும் அப்படியே தூங்கி அப்படியே எடுத்து ஐயோ அ அடுத்ததுமா மறுபடியுமான் இருக்கிற மாதிரி ஒரு நிலைமையிலலாம் உட்காந்துருக்கீங்க பயப்படாதீங்க நான் கரெக்டாக அஞ்சரை மணிக்கு முடிச்சுருவேன் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரிலாக்ஸ் சில பேர் அஞ்சறையா அப்படின்னு வாயை பழக்கிறாங்க நீங்கள் வாட்சை பார்த்தீங்கன்னா இன்னொன்று அஞ்சரைக்குன்னு மணி நேரம் தான் இருக்குது அட லோய்யா தெய்வனுடைய நாமம் மகிமைப்படட்டும் நம்ம இந்த நிகைமையை குறித்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் எனக்கு கொடுத்துக்கப்பட்ட தலைப்பு என்னென்னா ஓவர்கம்மர் ஓவரு கம்பேர்னா அது வித்தியாசமாக ஏதாச்சும் சொல்கிறான்னு அப்படின்னு நினைக்காதீங்க எப்படி நம்ம ஜெயம் எடுப்பது ஆண்டவராக ஏசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்திருக்கும் போது இதோ இந்த பூமியில் உபத்திரம் உண்டு திடம் கொள்ளுங்கள் நான் உலகத்தை இருக்கீங்களா அத்தனை பேர் உலகத்தை நான் ஜெயித்தேன் ஆண்டவர் சொன்னார் உலகத்தில் பயங்கரமாக உகத்திரம் இருக்குது இப்போ இங்கே எங்கே பார்த்தாலும் பிரச்சனை இருக்குது போராட்டம் இருக்குது என் சரியத்தில் பிரச்சனை இருக்குது என் குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது எல்லாத்துலேயும் பிரச்சனை இருக்குது ஊழியத்துலேயும் பிரச்சனை இருக்குது ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்னா நான் ஜெயித்தேன் ஹலோயா அப்போ அவர் ஜெயித்தார்னா அந்த பரிசு தாவியானவர் அவருக்குள்ளே இருந்து அவர் ஜெயம் எடுக்க முடியும்னா அதே பரிசு தாவியானவர் தான் நமக்குள்ள வாசம் செய்து கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அதே பரிசு தாவியானவர் தான் டூப்ளிகேட் கிடையாது அல்லது வேறு யாரும் கிடையாது அதே சேம் ஏசு கிறிஸ்துக்குள்ளே இருந்த அதே பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்குள்ளே வாசம் செய்து கொண்டிருக்கிறார் அப்போ நமக்குள்ளே வரும் பொழுது நாமளும் ஜெயம் எடுக்க முடியும் நாமளும் ஜெயிக்க முடியும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அட இன்னைக்கு இன்றைக்கி நம்ம ஜெயம் எடுக்கணும்னா ஒரு சத்தியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒரு சீக்கிரட்டை புரிஞ்சுக்கணும் அந்த சீக்கிரட்டை அதாவது நம்ம பைபிளில் சில பேர் வந்து ஒரு இந்த பைபிள் ஸ்டோரியை அந்த பைபிளில் போட்டிருக்க சம்பவத்தை எல்லாமே ஏனோ தானோ நம்ம படிச்சிருப்போம் ஏதோ வந்து ஆண்டவர் பூமியை படித்தார் அதுக்கப்புறம் ஆதமம் படித்தார் அதுக்கப்புறம் மோசையை கொண்டு வந்தார் தாவீதை கொண்டு வந்தார் நிறைய பிரச்சனை நடக்குது அதுக்கப்புறம் ஏசு குஸ்து வந்தார் ஏதோ ஒரு பெரிய ஒரு ஹிஸ்ட்ரி புக் படிக்கிற மாதிரி தான் படிப்போம் அது ஆனால் நீங்கள் அதை வந்து உண்மையான நோக்கத்தோடு நீங்கள் படித்து ஆண்டோருடைய அன்பை எப்படி நீங்கள் ருசித்து பார்க்கணுங்கிறது ரொம்ப முக்கியம் முதலாவது நான் பார்க்கணுன்னா நெகிமியா நாலாம் அதிகாரம் எட்டு ஒம்பது ஒரு பிரச்சனை வருது ஃபர்ஸ்ட்டு எர்ஸ்லிமுக்கு மேலே யுத்தம் பண்ணுறதுக்காக ஒரு சண்டை போடுறதுக்காக எல்லாரும் அப்படியே அவங்கள அவங்களோட படையை திரட்டிட்டு வர்றாங்க ஒரு பிரச்சனை சண்டை நடக்கும் போது அதுக்கப்புறம் நம்மளோட வேலையை ஆண்டருடைய பணியையோ நம்மளுடைய காரியங்களோ தேவனுக்காக ஏதாவது செய்யணும் எந்திரிக்கணும் பிரதர்னு சொல்லும் போது ஏதாவது பிரச்சனை வந்துடும் சரி ரெண்டாவது அந்த வேலையை தடுக்கிறதுக்கோ கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு இன்றைக்கு உள்ள நாட்களில் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபதில் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர ஒரு கண்ட்ரோல் ஸ்டேட்டில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்ம தான் இந்தியா வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்ட தேசம் தோமா வந்து இந்தியாவில் பிரசங்கிக்க பண்ணும்போது இந்தியாவில் உள்ள ஜனத்தகம் வந்து பதினஞ்சு லட்சம் அதில் அவருடைய பிரசங்கத்தில் அஞ்சு லட்சம் பேர் ரசிக்கப்பட்டாங்க என்னது இருக்கீங்களா இயேசு கிறிஸ்துவோட நேரடி சீசன் ஆகிய தோமா இந்த பூமியில் வந்து பிரசங்கம் பண்ணும்போது அஞ்சு லட்சம் பேர் ரசிக்கப்பட்டாங்க மூணில் ஒரு பங்கு இந்தியாவில் உள்ள எழுப்புதல் அப்பவுமே காணப்பட்டது ஏன் வந்து அதுக்கப்புறம் என்ன ஆச்சு இந்த ரெண்டாயிரம் வருஷமா இப்போ இப்போ நம்ம பார்த்தா ஏதோ ரெண்டு சதவீதம் அல்லது மூணு சதவீதம் தான் சொல்றாங்க அதுலேயும் உண்மையான கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு நம்மளால கணக்கு பார்க்க முடியல அப்போது அப்படி வந்த ஒரு எழுப்புதல் அப்படி தோய்ந்து போய் இன்னைக்கு ஒன்றும் இல்லாம அப்படி படுத்து கிடக்குறோம் என்ன காரணம்னா நாம் அதிகமாக இன்னும் நம்ம ஜபிக்கிறது இல்லை அந்த ஜபம் வந்து ஒரு ஒரு ஏனோ தானோ ஏதோ ஒரு கடமைக்கு நம்ம ஜோம் பண்ணால் போதும் நம்ம நம்ம காலையில் எஞ்சி ஒரு ஆஃப் அன் ஹவர் என்னோட கடமை முடிஞ்சுது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் ஜோம் பண்ணுறோமே தவிர ஏதோ இந்த தேசத்தில் ஒரு மாற்றம் உண்டாக்கணும் என்னோடய வாழ்க்கையில் நான் ஒரு ஜெயம் எடுக்கணும் இந்த ஊழிய பாதையில் ஒரு ஜெயம் எடுக்கணும்னு சொல்லிட்டு யாருமே பார்க்குறது இல்லை ஹலோ இந்த மூணு பிரச்சனையை இவங்க எப்படி சால்வ் பண்ணுறாங்கன்னா ஒன்பதாம் வருஷமான ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜபம் பண்ணாங்க நான் எப்பவுமே சொல்வேன் ஜபங்கிறது வந்து தேவனோட பேசுகிற ஒரு அனுபவம் ஹலோ லூயா ஏதோ வந்து நம்ம இன்னைக்கு வந்து செந்தமிழெல்லாம் சூப்பராக ஜெபம் பண்ணுவாங்க இட்ஸ் நாட் நெசசரி திட் ஐ ஹவ் டு ஸ்பீக் இன் தமிழ் இப்படி பியூர் தமிழில் அப்படி பிரசங்கம் பண்ணாதான் அல்லது பியூர் தமிழில் அந்த தமிழ் வார்த்தையை அழகாக எடுத்து பேசினா தான் பயங்கர பவர்ஃபுல் நோ சிலர் நினைக்கிறாங்க ஒரு அஞ்சு மணி நேரம் அப்படியே நான் ஸ்டாப் ஜெபம் பண்ணால் தான் அப்படியே மூச்சு விடாமல் தான் பண்ணாதான் நோ ஆண்டவர் எதிர்பார்க்கறது வந்து உண்மையான ஜபம் உங்களோட உள்ளான இருதயத்திலிருந்து வரணும் உங்களோட உங்களோட ரெண்டு துளி கண்ணீர் கூட தேவனுடைய சன்னிதானத்தில் போய் பேசும் அந்த நாட்களில் பரிசுகள் வந்து ரொம்ப அழகாக பயங்கர நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு மணிக்கூர் கணக்க ஜோம் பண்ணுவாங்க ஆண்டவர் சொல்லிட்டாரு என்ன சொன்னாரு வெள்ளை அடிக்கப்பட்ட வெள்ளடிக்கப்பட்ட கடலைனா வெளியில் பார்க்குறதுக்கு சூப்பராக அழகாக இன்றைக்கி நம்ம ஊரில் எங்கள் ஊரில்லாம் பார்த்தீங்கன்னா கல்லறைக்கு இப்போ போட்டி வந்துருச்சு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பயங்கரமான ஸ்லாப்லாம் போட்டு ஆண்டு வராக இயேசு கிறிஸ்து ரெண்டாம் முறையில் வரும்போது கல்லரை திறக்க முடியாது அதில் லோவியா அந்த அளவுக்கு அவங்க கட்டி வைக்கிறாங்க பயங்கர அவன் அப்படி கெட்டிருக்கான் பாரு இன்னைக்கு கூட வர மாதிரி கட்டணும் பயங்கர பெருசாக கட்டணும் எல்லாரும் ஏன் கல்லறையை பயங்கரமாக பார்க்கணும் ஆனால் உள்ளால் என்ன இருக்குது கல்லறை திறந்து பார்த்தா என்ன இருக்குது அதுதான் நிலமை இன்னைக்கு வந்து வெளியில் பயங்கரமாக நம்ம வந்து ஷோ கேஸ் பண்ணுறோம் பீங் கிறிஸ்டின் வெளியில் சூப்பராக இருக்கும் பயங்கரமாக ஊழியெல்லாம் பண்ணுறா நடக்கும் ஆனால் ஆண்டவர் பார்க்குறது உள்ளால தான் அந்த ஒரு ரிவைவல் வரணும் நம்ம இன்றைக்கி வெளியில் பயங்கரமாக ஷோ காமிச்சிட்டு ரிவைவல் பார்க்க முடியல ஆண்டவர் எதிர்பார்க்குற உள்ளால உள்ள மாற்றம் உள்ளால உள்ள சேஞ்ச் உள்ளால உள்ள காரியம் என்னோட இருதயம் தேவனுக்காக வாஞ்சிக்குதா என்னோடய தாகம் தேவனை நோக்கி இருக்குதா என்னோடய சிந்தனை எப்பொழுதும் தேவனை நோக்கி இருக்குதா அதுதான் முக்கியம் ஏதோ வந்து சர்ச்சுக்கு போகிறோம் காலையில் பத்து மணிக்கு சாப்பிட பதினொன்றரைக்கு முடிச்சுருவாங்க அப்பா என்ன காணிக்க போட்டு தசம கரெக்டாக கொடுக்குறேன் எல்லாம் வருஷம் வருஷம் கூட்டத்துக்கு போயிடுவேன் எல்லாம் ஒன்றாம் தேதியானா கரெக்டாக கூட்டத்துக்கு நினந்துருவேன் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணுறேன் ஆண்டவர் அதை பார்த்து கனப்படுத்த மாட்டார் மகிமைப்பட மாட்டார் ஆண்டவருடைய காரியத்தை செய்ய மாட்டார் என்னுடைய இருதயத்தின் நிமித்தம் ஆண்டவருக்கு தேவை உண்மை உள்ள ஜபம் அழ அந்த உள்ளால் இருந்து வர ஜபம் அந்த பாரத்தோடு செய்கிற ஜபம் இன்னைக்கு நம்ம அந்த பஞ்சாபுக்காக நம்ம ஜெபிச்சோம் அந்த இடத்துல எப்படியாவது ஒரு ஆலயம் எழும்ப வேண்டும் எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் அதுக்கு ஒரு பாரத்தோடு நான் ஜெபிப்பேன் நம்ம அந்த ஃபிஃப்டி டூ ஹார்ஸ் பிளான் பண்ணோம் அதில் ஃபிஃப்டி டூ மினிட்ஸ் நீங்கள் பிளான் பண்ணியிருப்பீங்க ஃபிஃப்டி டேஸ் கூட நீங்கள் பிளான் பண்ணியிருக்கலாம் ஆனால் உங்களுடைய ஜபம் உண்மையாலுமே இருக்கணும் உள்ள உள்ளத்தில் நான் அந்த பஞ்சாப் தேசத்தில் அந்த பஞ்சாப் பட்டணத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுப்புதலை உண்டு பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு சிந்தனை உங்களுக்கு வரணும் யோவான் தேவனுடைய இருதயத்தை ரொம்ப கேட்டுகிட்டே இருப்பானு அதனால தான் அவர் அவர் எப்போ பார்த்தாலும் அவரோட மார்பிளை சாஞ்சிட்டே இருப்பான் அந்த ஹார்ட்டோட பீட் கேட்டுகிட்டே இருக்கணும் ஏன்னா அவனுக்கு ஆசை தேவனோட இறுதய துடிப்பு எப்படி இருக்குதுன்னு அவன் தேவனுடைய இருதய துடிப்பு அப்படி இருந்த அந்த அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது நிமித்தம் மற்ற எல்லா சீஷர்களை காட்டிலும் இவனை என்னடமோல் பண்ண ட்ரை பண்ணாங்க கொதிக்கிற நெயில தூக்கி போட்டு பார்த்தாங்க முடியல ஏன்னா தேவனோட அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான் அவனோடய இருதயத்தை அறிஞ்ச ஒரு ஒரு சீஷன் கொதிக்க ரெண்டையில் போட்டு பார்த்தாங்க ஒன்றுமே அங்கே ஜாலியாக இருந்துச்சு என்னடா இது என்னத்தை பண்ணுறது உனக்கு தூக்கி சரி தூக்கி கொண்டு ஏதோ ஒரு தீவில் பத்மோஸ் தீவில் கொண்டு போய் போட்டுருவோம் அப்படி தான் கடைசியில் அவனை கடைசி வரைக்கும் அவனை வந்து எதுவுமே பண்ண முடியல பிகாஸ் அவனுக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு பயங்கர ஒரு உறவு அந்த உறவு தேவன் எதிர்பார்க்குறார் இன்றைக்கி நம்ம இந்த ஜபம் பண்ணணும் அதுக்கப்புறம் என்னது ஜபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமம் காக்குறவர்கள் சில பேர் ஜாமங்காரன்னு உனக்கு புரியாது வாட்ச்மேன் காவல் காக்கணும் இன்றைக்கி நம்ம போலீஸ் தான் இப்போ நம்ம வந்து வாட்ச்மேன்லாம் பார்க்க மாட்டோம் வாட்ச்மேனோட ரொம்ப ரொம்ப மதிக்கிறது வந்து போலீஸ் ஆக போலீஸ் இருந்தால் எனக்கு இங்கே போலீஸ்லாம் ரோம் பண்ணுறாங்க செக்யூரிட்டி போட்டிருக்காங்க அதனால் பிரச்சனையே கிடையாது நம்ம வீட்லேயும் செக்யூரிட்டி போட்டிருந்தா நம்ம எதுக்குமே பயப்பட மாட்டோம் அப்போது இது எதை குறிக்குதுன்னா இசைக்கிள் முப்பத்தெட்டாம் அதிகாரம் முப்பத்தி எட்டு ஏழாம் அதிகாரம் ஏழாம் வசனம் நீ ஆயத்தப்படு இதுல மூணு பிரதான காரியம் சொல்றாரு முதலாவது நம்ம ஆயத்தப்படணும் அது லவியா இன்னைக்கு நம்ம ஆயத்தப்படுறோமா நம்ம காவல் காக்கிறதெல்லாம் அடுத்தது ஒரு மூணாவது இது இன்னைக்கு நான் ஃபஸ்ட்டு ஆயத்தமாக இருக்கணும் ஐ ஹாவ் டு ப்ரிப்பேர் ஃபார் த பேட்டில் இன்றைக்கி வந்து ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் பயங்கரமாக இருக்குது ஒன்று வந்து ஏர்த்லி வார்ஃபேர் பயங்கரமாக இருக்குது இன்னொரு பக்கம் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் இருக்குது அது போதாதுக்குன்னு ஃபேமிலி வார்ஃபேர் பயங்கரமாக வந்துருச்சு இன்றைக்கி இன்னைக்கு கிறிஸ்தவம் வீட்டில் தான் அதிக சண்டை நடக்குது கன்னியாகுமரியை பார்த்திங்கன்னா கிறிஸ்தவத்தில் தான் அதிக டைவர்ஸு இருக்குங்களா இன்னி கிறிஸ்டியன்ஸ் தான் அதிகமான பிரச்சனை ஏன் குடும்பத்திலே அவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கும் பொழுது நீங்கள் என்ன தான் முட்டி மோதி ஜாம் பண்ணாலும் யூ கான் சி த ரிசல்ட் அந்த அவுட் சைடில் நீங்கள் ரிசல்ட்டை பார்க்கவே முடியாது முதலாவது எழுப்புதல் உங்களுக்குள்ளே வரணும் ஹலோ லூயா உங்கள் வீட்டில் ஒரு எழுப்புதல் வரணும் உங்கள் வீட்டில் ஒரு எழுப்புதல் வந்தால் தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும் ஹலோ லூயா பருசுத்தாவியானவர் வரும் பொழுது முதலாவது எங்க எருசலேம் அது வந்து உங்கள் வீடு உங்களுக்குள்ள இடத்துல அதுக்கப்புறம் தான் பக்கத்தில் இதயா அதுக்கப்புறம் உலகம் எங்கும் முதலாவது அந்த பரிசுத்தாவினு வரும்போது நம்ம வீட்டில் ஒரு எழுப்புதல் வரணும் ஒரு ரிவைபல் வரணும் ஒரு சேஞ்ச் உண்டாக்கணும் எனக்குள்ள ஒரு மாற்றம் வரணும் நான் ஆயத்தப்படணும் ஐ ஹாவ் டு ப்ரிப்பேர் இது நடந்தாதான் அதுக்கப்புறம் என்ன பண்ண உன்னோட உன்ன எல்லா கூட்டத்தையும் யார் கிறிஸ்தவனை மட்டும்தான் ஆயத்தப்படுத்தணும் இன்றைக்கி நம்ம வந்து கிறிஸ்தவங்களை பார்த்து தான் ஆயத்தப்படுத்துகிறோம் ஆ அவனை பிடி அவனை பிடி அவனை பிடிச்ச நிறைய கிடைக்கும் அவனை கூப்பிடுவோம் இங்கே கூப்பிடுவோம் கிறிஸ்தவனை மட்டும் ஆயத்தப்படுத்தக்கூடாது உன்னோட இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்களா நீங்கள் போகிற ஸ்கூலில் இருக்காங்களா அல்லது பக்கத்து வீட்டில் இருக்காங்க எல்லாத்தையும் நம்ம ஆயத்தப்படுத்த வேண்டிய வேலை நமக்கு இருக்குது ஆயத்தப்படுத்திட்டு அவங்களுக்கு நீங்கள் காவலனாக இருக்கணும் அப்படின்னா யூஆர் த செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ஃபார் அதர்ஸ் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்கள் உங் உங்கள் உங்கள் பக்கத்து வீட்டில் அவன் நான் பிலவராக இருக்கலாம் ஏசு கிறிஸ்து அறியாதவனாக இருக்கலாம் அவனுக்கு ஒன்று நடக்குதுன்னா அது நம்ம தான் பொறுப்பாக இருக்கணும் ஹலோ லொய்யா உங்கள் தெருவில் ஒரு ஆபத்து நடக்குது உங்களுக்கு தெரியாமல் பக்கத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது அந்த பிரச்சனைக்கு வராமல் அது அத்தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த ஒரு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு பிகாஸ் விஆ த காட் ஹவுஸ் அவங்களுக்கு உள்ள ஒரு வாட்ச்மேனா இல்லை போலீஸா அவங்களுக்காக அவங்க உங்க உங்கள் பக்கத்தில் எதாவது பிரச்சனை நடக்குதுன்னா யூ ஹாவ் டு கோன் ப்ரே ஹலோ லூயா முதலாவது நம்ம ஆயத்தப்படணும் அதுக்கப்புறம் உங்கள் கூட இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் ஆயத்தப்படுத்தணும் அவங்கள ஆயத்தப்படுத்தி மட்டும் வச்சுட்டு நம்ம பேரக்கூடாது இன்றைக்கி வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நல்லா வந்து வழி நடத்திட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் அவரும் கொஞ்ச நாளில் அவங்கள வந்து எந்த ஒரு கைடன்ஸ் இல்லாமல் ஆயத்தப்படுத்தாமல் அப்படியே போக போக நாளடைவில் அவங்க எங்கே போகிறாங்களே தெரியாது அவங்க 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 அவங்களே நம்ம ஆயத்தப்படுத்தணும் அவங்கள நம்ம தான் ப்ரொடெக்ட் பண்ணி கடைசி வரைக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை தேவன் நம்ம கொடுத்துருக்கிறார் ஹலோ லூயா இந்த ஒரு இருதயம் தேவன் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் வேணும் நம்ம இந்த மிஷன்ஸில் இருக்கிறோம் நம்ம நிறைய காரியங்கள் தேவனுக்காக செய்கிறோம் அப்போது தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய பொறுப்பு மற்றவர்களுக்காக ஒரே ஒரு காரியம் நம்ம ஃபஸ்ட்டு ஆயத்தப்படுத்திடணும் அப்புறம் ரெண்டு மற்றவங்களுக்காக தான் இன்றைக்கி கடைசி வரைக்கும் நான் மட்டும் என் குடும்பம் மட்டுமே இருந்தேனா ஊழியம் நடக்காது தேவனுடைய சித்தமும் செயல்படாது அப்போ இன்றைக்கி நான் ஆயத்தப்படணுன்னா நான் முதலாவது தேவனுக்குள்ளே பெலப்படணும் அப்போ எப்படி என்னோட ஓவர் கம் பண்ணுறது தான் நான் முதலாவது சொன்னேன் பரிசு தாவியானவர் மூலமாக தான் நான் அதை ஜெயம் எடுக்க முடியும் அது எப்படி பிரதர் எப்படி நான் ஜெயம் எடுக்க முடியும் ஒரு சின்ன தம்பி யாராக வர முடியுமா ஒரு எக்ஸாம்பிள் உங்கள் கிட்டே காமிக்க போகிறேன் ஏன்னா நீங்கள் பார்க்குற விதம் என்னை முறைக்கிற மாதிரி இருக்குது ஒரு சின்ன தம்பி ஓடி ஓடிவாங்க ஓடி ஓடிவாங்க அப்படி யாருமே இல்லையா நான் உங்ககிட்ட கேள்விலாம் கேட்க மாட்டேன் என் கூட வந்து ஸ்டேஜில் நின்னா போதும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு தம்பி ஓடிவாங்க ஆ ப்ளீஸ் 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 கம் ஃபாஸ்ட் 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 நமக்கு டைம் இல்லை நான் ஃபைவ் தேர்ட்டிக்கு முடிச்சிடணும் இல்லாட்டி நீங்கள் எல்லாரும் எதுச்சு போயிருங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஹலோ கம் 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 நல்லா பாருங்கள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் காமிக்க போகிறேன் உங்களோட லைஃப்பில் தேவன் எப்படி இடைப்படணும் நீங்கள் எப்படி ஜெயம் எடுக்கணும்னு அவர் ஆசைப்படுறாருன்னு நான் இப்போ ஒரு பைபிள் ஸ்டோரியை அந்த பைபிள் ஹிஸ்ட்ரியை உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் வந்து போட்டு காமிக்க போகிறேன் சிம்பிளாக ஆண்டவர் எதுக்காக பூமிக்கு வந்தார் என்ன செய்ய போகிறாருன்னு பாருங்களே எய்த் ஆண்ட முதலாவது வானத்தையும் பூமியும் படைத்தார் கேன் ஐ ஹாவ் சம் ஸ்கீஸ் பேக்ரவுண்டில் சும்மா ஒரு ப்ளே பண்ணிகிட்டே இருங்க அப்போது நான் தேவன் வச்சுக்கோங்க நான் தேவன் கிடையாது நான் ஆண்டரையும் மனுஷன் சும்மா சிம்பாலிக்காக ஒரு ஒரு இங்கே ஒரு நாடகம் மாதிரி நினச்சிக்கோங்க நான் தேவன் இது வந்து ஆதாம் அப்போது ஆண்டவர் இந்த பூமியை படைத்ததுக்கப்புறம் பூமியை படிச்சுட்டு அது எல்லாமே வெறுமையாக இருக்குது அவருக்கு பரலோகத்துலேயும் ஒரு இடம் ரொம்ப விரும்பியாக இருந்தது அவரை ஆராதிப்படுறதுக்கு யாருமே இல்லை நம்ம ஆராதிக்கிறது வந்து என்னென்னா சும்மா ஏதோ ரெண்டு சாங்ஸ் பாடிட்டு சும்மா அப்படி இல்லை அவரை மகிமைப்படுத்துறதுக்கு அவரோட கூட இருக்கிறதுக்கு அவரோட சார்ந்து அவரோட பேசுகிறதுக்கு யாருமே இல்லை அங்கே அப்போ தேவன் வந்து ஒன்று பார்த்தாரு என்னுடைய மகிமையின் சாயல்லே ஒருத்தனை படைப்போம் என்னோட மகிமையின் சாயல் அப்போது கர்த்தாதி கர்த்தர் வானத்தையும் பூமியையும் படித்த சர்வ வல்லமையுள்ள தேவன் அவருடைய சாயல்லே ஒருத்தனை படைக்கலான்னு சொல்லிட்டு பூமிக்கு இறங்கி வந்தார் அங்கே வந்து அழகாக மண்ணை பிசைஞ்சார் மண்ணை பிசைஞ்சு ரொம்ப அழகாக உருவாக்குறார் யார் என்னுடைய சாயல் போல் அதாவது தேவனுடைய சாயலை போல் அவர் எப்படி இருக்கிறாரோ அதே சாயல் தேவன் மகிமையின் சாயலில் இருக்கிறார் ஆதாம் அழகாக படைச்சிட்டு அப்படியே அவனுக்கு மேலே ஒரு மகிமையை வச்சு மூடுறார் ஒரு க்ளோரி கவனண்ட் தேவனுடைய மகிமை வந்து மூடிடுச்சு அப்படியே மூடணுன்னு அப்போ டெய்லி எவ்ரி ஈவினிங் எவ்ரி ஆஃப்டர்நூன் அந்த பகல் குளிர் வேளையில் ஆதாமே நீ எங்கே இருக்க அழகாக ஓடி வந்துடுவார் ஏன்னா பேசணும் அவட்ட ஆதாமுக்கு ரொம்ப ஆசை வேறு யாருமே கம்பேனியன் கிடையாது அப்போ தேவன்ட்ட ஆ நல்ல ஜாலியாக பேசும் எப்படி இருக்கீங்க ஆண்டவர் எப்படி இருக்கீங்க ஒரு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் ரெண்டு பேரும் பயங்கர க்ளோஸாக பழகிட்டுருக்காங்க யார் யாரும் தேவனும் ஆதானும் இது எத்தனை வருஷம் போச்சுன்னு தெரில மேபி லாங் இயர்ஸ் ஒரு பயங்கர அங்கே ஒரு லவ் கவர்னன்ட் ரெண்டு பேருக்குள்ளே பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் பயங்கர திக்கு இப்படி தான் ரெண்டு பேர் ரோட்டில் போயிட்டுருப்பாங்க இதே தோட்டத்தில் இப்படி தான் நடந்துகிட்டு இருந்தாங்க இவ்வளோ க்ளோஸாக நெருங்கி பழகிட்டு இருந்தாங்க சரி அப்போ நான் எவ்ரி ஆஃப்டர்நூன் மட்டும்தான் வரேனே மற்ற நேரத்தில் உனக்கு போர் அடிக்குமே சரிதான் இவனுக்குன்னு ஒரு துணையை உண்டு பண்ணார் மற்ற நேரத்தில் இவங்களுக்குள்ள ஒரு பேசிவிட்டீங்களா தனியுமையாக இருந்தாலும் அவனுக்கு போர் அடிக்கும் என்னோட மகிமே ஸ்டாய்டாக தான் இருக்கும் இருந்தாலும் அவனுக்கு ஒரு அவனுக்கு ஒரு துணை வேணும்னு சொல்லி ஒரு ஏவாலை கொ கொண்டு வந்தார் கொண்டு வந்ததுக்கு அப்புறமும் எல்லாம் எவ்ரி ஆஃப்டர்நூனும் வந்துடுவார் வந்து அழகாக பேசுவார் உட்காருவாங்க மணிக்கூர் கணக்காக டைம் ஸ்பென்ட் பண்ணுவாங்க ரெண்டு பேரும் தே போத் ரிச் ஜாய்ஸ் இன் லவ் அங்கே ஒரு லவ் கவனன்டில் இருக்கும் தேவனும் அவங்களும் வந்து வந்து பேசிகிட்ருப்பாங்க திடீர்னு ஒரு நாள் பிசாசு பார்த்தான் எப்படியாவது இந்த இந்த தேவனை ஆராதிக்கிறானே இந்த ஆதாம் ஆதாம் ஏவாளை சேர்ந்து தேவனோட ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க ரொம்ப லவ் பண்ணுறாங்க நான் இருக்க வேண்டிய பொசிஷனில் எப்படி ஆதாம வச்சார் நான் தானே ஒரு ஆராதிச்சுக்கிட்டு இருந்தேன் அவன் எப்படி ஆதாமை வச்சுட்டு எப்படி ரெண்டு பேரும் இப்படி பழகுறாங்க அவனால் பார்க்க முடியல உடனே அங்கே ஒரு ஒரு ஈவல் பிளானை உண்டு பண்ணி ஏவாளை உழவைக்கிறான் ஏவாள் அந் இந்த சம்பவம் எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும் ஏவாள் விழுந்த உடனே ஆதாம் விழுந்துட்டார் பாவம் அந்த அவனோட சிம்பிள் பிளான் அந்த டிஸ்ஓபீடியன்ஸில் அவன் ஜெயிச்சுட்டாங்க அந்த இடத்துல அப்போ உங்கள் பாவத்தில் விழுந்த உடனே அடுத்த செகண்ட் என்ன ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு சொன்னால் நீங்கள் இந்த பழத்தை சாப்பிட்ட உடனே நீங்கள் மறிச்சிருவீங்கன்னு செத்து போயிடுவீங்கன்னு இவனுக்கு மர இவனுக்கு மரணம் என்னன்னு தெரியாது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவன் என்ன போய் சொன்னான்னா நீங்கள் மறிக்கலாம் மாட்டீங்க நீங்கள் தேவனை போல் மாறுவீங்கன்னு அப்போ இவனுக்கும் இந்த ஆதாமுக்கும் அதே ஆசை தான் வந்து அந்த பாவம் வந்த உடனே இங்கே மூடப்பட்டிருந்த அந்த மகிமை அப்படியே எடுக்கப்பட்டிருச்சு ஒரு ஒரு செத்த சரீரம் போல் சும்மா ஏதோ ஒரு லைஃப் மட்டும்தான் இருக்குது மற்ற அந்த உள்ளால் இருக்கிற அந்த ஆத்மா செத்து போச்சு மேலே இருந்த அந்த மகிமை அப்படியே எடுக்கப்பட்டுருச்சு எடுக்கப்பட்ட உடனே இந்த பிதாவாகிய கர்த்தர் அவருக்கு திரும்பியும் பேச ஆசை ஆனால் அவருக்கு நல்லாவே தெரியும் நான் கிட்ட வந்துட்டேன்னா ஏன்னா அவர் ஒளி இங்க இருள் வந்துருச்சு ஆதாமோட வாழ்க்கையிலும் ஏவாளோட வாழ்க்கையிலும் இருள் வந்துருச்சு இங்க ஒளி இந்த ஒளி வந்து இங்க கிட்ட வந்துருச்சுன்னா இதை பொசிக்கிறோம் அப்போ தேவன் என்ன பண்ணாரு தானாக விலகி போனார் அதான் பழைய ஏற்பாட்டில் தேவனை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை ஏன்னா பார்த்துட்டோன்னா இந்த இருள் வந்து ஐ மீன் இந்த ஒளி வந்து இந்த இருளை அழிச்சிரும் அப்போ இவங்க அழிஞ்சிடக்கூடாது இது கம்ப்ளீட்டான சந்ததி அழிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் ரொம்ப அவர் அவர் அவளோட தான் காத்திருந்தார் அவருக்கிட்ட வரணும்னு ஆசை ஆனால் வர முடியாது வந்தால் அந்த ஆதாமம் எவ்வளவு அழிஞ்சிருவாங்க அப்போது இவர் மகிமையின் சாயில் இருக்காரு அங்கே மகிமையை இழந்து போச்சு அங்கே ஒரு பாவத்தில் இருக்காங்க அப்போ ஆண்டவர் சரி இனிமேல் நம்ம கிட்ட போக முடியாது ஆனால் எப்படியாவது என்னன்னா மீட் இவனை நான் மீட் எடுக்கணும் இவனை நான் ஜெயம் எடுக்கணும் அப்போ தேவனுடைய வார்த்தை ஒவ்வொருத்தர் மூலமாக வருது நோவா மூலமாக கொண்டு வந்தார் மோசே மூலமாக கொண்டு வந்தார் ஆப்ரா மூலமாக கொண்டு வந்தார் அப்போ கூட அது ஒழுங்காக ரெஸ்டோர் பண்ண முடியல தாவீது மூலமாக ராஜாக்கள் மூலமாக ஆசாரியர்கள் மூலமாக லேவியர்கள் மூலமாக ஒவ்வொருத்தர் மூலமாகவும் தெய்வன் தன்னுடைய அன்பை எப்படியாவது இந்த மக்களுக்கு புரிய வைக்கணும் இந்த இழந்து போன மகிமையை எப்படியாவது புதுப்பிக்கணும் அவரோட பிளான் ஒரு ஃபோர் தௌசண்ட் இயர்ஸாக தான் கஷ்டப்பட்டார் தெய்வன் கிட்ட வருன்னு ஆசை மனுஷனுக்கு கிட்ட வருன்னு ஆசை ஆனால் வர முடியல விகாஸ் கிட்ட வந்தாங்கன்னா மனுஷங்க அழிஞ்சிருவாங்க ஆனால் பார்த்தார் ஒரு நாலாயிரம் வருஷம் தீர்க்கு தசையில் அனுப்புனார் எதுவும் முடியல அவன் தேவன் தாமே இந்த மரணத்தை ஜெயிக்கணுன்னா அந்த மரணத்துக்கு உள்ளால ஒருத்தர் போனால் தான் ஜெயம் எடுக்க முடியும் அவன் தேவன் தாமே நானும் இந்த மனுஷனை போல மாறுறேன்னு சொல்லி தான் ஏசு கிறிஸ்துவாக சரீரத்தில் பூமிக்கு வந்தார் அவர் அவர் அதனால் தான் பிலிப்பேரில் ரொம்ப அழகாக போட்டிருக்கோம் அவருடைய எல்லா அதிகாரத்தையும் அங்கே வச்சுட்டு வந்தாரான் எங்கே பரலோகத்தில் வானத்தையும் பூமியும் படித்த சர்வ வல்லமையுள்ள தேவன் அவருக்கு இருக்க எல்லா அதிகாரம் எல்லா வல்லமை எல்லா மகிமை எல்லா கணத்தையும் அங்கேயே பரலோகத்தில் வச்சுட்டு சாதாரண மனுஷனாக உங்களையும் போல என்னையும் போல தான் வந்தார் நிறைய பேர் சொல்லுவாங்க அவர் கடவுளாக பூமிக்கு வந்தார் இன்னும் மனிதனாக தான் பூமிக்கு வந்தார் ஏன்னா அவர் மரணத்தை ஜெயிக்கணும் அவரோட ஒரே கன்சர்ன் இங்கே இருக்கிற இந்த அழிந்து போகிற ஆத்துமாக்களை எப்படியாவது எப்படி இந்த ஏடிஎன் தோட்டத்தில் அந்த ஒரு லவ் இருந்ததோ அதை திருப்பி ரெஸ்டோர் பண்ணணுன்னு தான் ஒரே ரீசன் பூமிக்கு வந்தார் அவர் அந்த மகிமையை அங்கேயே வச்சது நிமித்தம் அவர் மனுஷங்களோட தோல் மேலே தோல் போட்டு பழக முடிஞ்சது இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்த உடனே எல்லாத்தையும் நேசித்தார் ஆனால் அவரோட அல்டிமேட் பிளான் பேதரோடு இப்படி தோல்மலை கைப்பட்டு நடந்து போயிட்டு இருந்தார் யோவானோட தோல்மலை கைப்பட்டு நடந்தார் கிறிஸ்து வந்தாங்க தொட்டு குணமாக்குனார் எத்தனையோ பேர் பிரச்சனையோடு வந்தாங்க அவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்தாரு எல்லாம் எவ்ரி திங் வாஸ் ஹேப்பனிங் ஆனால் அவரோட அல்டிமேட் பிளான் ஏதேன் தோட்டத்தில் இழந்ததை நான் ஜெயித்து கொடுக்கணும்னு அப்போ முப்பத்தி மூன்றரை வருஷம் மூன்று வருஷம் ஊழியம் பண்ணார் அந்த ஃபைனல் ஸ்டேஜில் வந்துருச்சு அவர் மரணத்துக்கு நேராக அந்த மரணத்துக்குள்ளே போனதை மரணத்தை ஜெயிக்க முடியும் அந்த மரணத்தை ஜெயிப்பது ஏசு கிறிஸ்துவாகிய அதை மட்டும் மட்டும்தான் முடியும்னு அவர் நல்லாவே தெரியும் மனிதர்களால் முடியாது அப்போ அந்த மரணத்தை ஜெயித்து திருப்பி நான் புதுப்பிக்கணும்னு சொல்லி தான் அவர் சிலுவைக்குள்ளே போனார் அப்போ அந்த சிலுவையில் போய் அந்த மரணத்தை ஜெயித்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக திருப்பியும் ஒரு ரிலேஷன்ஷிப்பை உண்டு பண்ணுறார் எய்தேன் தோட்டத்தில் அந்த இழந்த அதே ரிலேஷன்ஷிப்பை திருப்பியும் தேவன் நம்மளோட இன்னும் பேச முடியும் தேவனோட இன்னும் பழக முடியும் இன்னும் நெருங்கி வர முடியும் அவரோடு இன்னும் நெருங்கி பேச முடியும் அந்த ஒரு உறவுக்குள்ளே திருப்பி வந்துட்டு என்ன சொன்னார்ன்னா அவர் எங்கள் பூமியில் உயிர் தழுந்தது ஒரு நாற்பது நாள் இங்கே பூமியில் இருந்தார் அவர் சொன்ன ஒரே காரியம் நீங்கள் வந்து காத்துருங்கள் உங்களுக்காக நான் பிதாவின் இடத்துல போய் நான் பேசி உங்களோட எஞ்செஞ்சியும் இருக்கிற ஒரு தேச்சல வாழனை நான் அனுப்புவேன் உங்களோட எப்பொழுதும் இருக்கிற ஒரு ஹோலி ஸ்பிரிட் அ காட் ஹிம்செல்ஃப் நம்ம வந்து ஹோலி ஸ்பிரிட்ன்னு சொல்லும்போது வேற ஏதோ ஒரு ஆவி போல் இருக்குது பிதாவை வந்து பயங்கர பெரியவர் அதுக்கடுத்தது இவர் அதுக்கடுத்தது அந்த ஹைராக்கில் கிடது மூணு பேருமே ஒன்று தேவன் தாமே அந்த ஏசு கிறிஸ்து வந்து ஒரு கவனன்ட்டு ஜெயித்து முடிச்சுட்டு எப்படி நம்ம அந்த மரணத்தை ஜெயித்து நமக்கு அந்த ஏதேன் தோட்டத்தில் நடந்த அதே சம்பவம் திருப்பி நடக்கணும்னா அந்த பண்ணிங்க காத்துருங்க நான் பத்து நாளில் திருப்பி அனுப்புனார் ஒருத்தரை அதான் அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து இவனுக்குள்ள வாசம் செய்ய ஆரம்பிச்சிட்டார் ஆதாமுக்கு இல்லாத ஒரு பாக்கியம் மோசகிற்கு இல்லாமல் அது ஒரு பாக்கியம் பழைய ஏற்பாட்டு வான்களுக்கு இல்லாத ஒரு பாக்கியம் இந்த நாட்களில் இந்த கடைசி நாட்களில் உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுத்துருக்கார் அந்த தேவனோட உறவை புதுப்பிக்கிறதுக்கு பழைய பாட்டில் இதே தோட்டத்தில் மேபி வந்து பிதாவானவர் வெளியிலிருந்தால் பேசினார் இப்போ அதே தேவன் நமக்குள்ளே வந்துட்டார் ஹலோ ஹலோ இந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமா மட்டும்தான் நீங்கள் ஜெயம் எடுக்க முடியும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எல்லாம் கையங்களை துவைத்துவோமா ஹலோ லோயா இந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக உங்களுக்கு ஜெயம் எடுக்க முடியும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா ஏன் தேவன் என்ன செஞ்சாருன்னு இதான் அந்த ஹோல் ப்ராசஸ் இதான் இந்த ஆறாயிரம் வருஷமா இது நடந்தது இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உங்களையும் என்னையும் பிசாசானவன் வளர விடாமல் தேவனுக்குள் நெருங்க விடாமல் என்னென்னமோ காரியங்கள் செஞ்சுக்கிட்டு இருப்பான் ஒளியை பாதையிலையும் சரி உங்கள் ஃபேமிலி லைஃப்லையும் சரி என்னென்னமோ காரியங்கள் செஞ்சிட்ருப்பான் ஆனால் இந்த ஒரு உங்களுக்குள்ளே வரும் பொழுது ஒரு வித்தியாசமான பலன் கிடைக்கும் அந்த வித்தியாசமான பலன் வந்த உடனே நீங்கள் இந்த உலகத்தை ஜெயம் எடுப்பீர்கள் அவர் உங்களோட பேச ஆரம்பிச்சிருவார் அவர் உங்களோட கம்யூனிகேஷனில் இருப்பார் ரொம்ப அழகாக பேசுவார் ஒவ்வொரு காரியமும் இன்னைக்கு காலையில் நான் வந்து அந்த அடல்ட் சேஷனில் நான் ஒரு சாட்சி சொன்னேன் ஒவ்வொரு காரியமும் உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆபத்து நடக்க போதுன்னா அது முன்னாடியே ஆண்டவர் சொல்லுவார் எவ்ரி திங் யூ வில் டாக் டு யூ இஸ் எ ஜென்டல் காட் நம்ம அவரோட சத்தத்தை கேட்க மாட்டேங்கிறோம் அநேக நேரத்தில் அவர் உங்க கூட பேச ஆயத்தமாக இருக்கிறார் அப்போ ரொம்ப அழகாக பேசுவார் ஒவ்வொரு காலம் நீ இப்படி செய்யணுமா இங்க போகணுமா இங்க போகாதா அங்க ஒரு ஆபத்து போது எவ்ரி ஸ்டெப் தேங்க்யூ சோ மச் அப்போ தேவன் நம்மளோட அளவுக்கு அதிகமாக பேச வாஞ்சியா இருக்கிறார் அது அந்த பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது தான் நீங்க ஜெயம் எடுக்க முடியும் இப்போ அந்த பரிசுத்தாபியானவர் வந்தது நிமித்தம் நமக்கு மாம்சத்தோட யுத்தம் கிடையாது ஹலோ லூயா எபேசியர் ஆறு பன்னெண்டு எல்லாத்துக்கும் இந்த வசனத்தை ரொம்ப அழகாக படிப்பாங்க ரொம்ப நிறைய இடத்துல இது வந்து நீங்கள் பிரசங்கமாக கேட்டுருப்பீங்க எபேசியர் ஆறு பன்னெண்டுலேருந்து வரும் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல ஏன்னா ஏசு கிறிஸ்து அவர் மாம்சத்தை ஜெயித்தார் அவரோட சரீரத்தை ஜெயித்தார் அவர் ரத்தத்தின் மூலமாக நம்மளை மீட்டெடுத்தார் இனிமேட்டு நமக்கு வந்து சரீரத்தோடும் அது ரத்தத்தோடும் நமக்கு வந்து போராட்டமே கிடையாது எதோட போராட்டம் இருக்கா துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபலிகளோடும் வான மண்டலத்தில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு இது எல்லாமே ஆவிகள் ரிலேட் பண்ண காரியம் எல்லாம் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் இருக்குது அப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் ஜெயிக்கணுன்னா நீங்கள் மாம்சத்தில் சண்டை போடலாம் ரத்தத்தில் சண்டை போடலாம் இந்த தான் நடந்துட்டு இருக்குது ஆனால் இன்னைக்கு நம்ம பரிசு தாவியனர் நமக்குள்ள வந்துட்டார்னா உங்களுக்கும் எனக்கும் மாம்சத்துலேயும் ரத்தத்துலேயும் சண்டை போடுறதுக்கு போடவே முடியாது மாம்சத்தில் நீங்கள் ஜெயம் எடுக்கவும் முடியாது ரத்தத்தின் மூலமாக ஜெயம் எடுக்க முடியாது கத்தியின் மூலமாக ஜெயம் எடுக்க முடியாது இயேசு கிறிஸ்துவை பிடிக்க ஒருத்தர் வந்தார் உடனே பே திருச்சி டபார்னு காதை வெட்டிட்டான் அவன் நினைச்சான் என்னுடைய பலத்தினால நான் தருவேன் இந்த மாம்சத்தில் ஏன் எனக்கு கத்தி பலன் இருக்குது கொஞ்சம் ரத்தத்தை பார்த்துடுறாங்கன்னு பயந்து ஓடிடுவாங்க நமக்கு மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் யுத்தம் கிடையாது எல்லா விதமான போராட்டத்தின் ஆவிகளோடும் நிமித்தம் இருக்குது அந்த யுத்தத்தை ஜெயிம் இருக்குன்னா என்னோட மாம்சத்தை நிமித்தம் நான் அதை ஜெயிக்க முடியாது ஏ மாம்சத்தில் என்னால் ஜெயிக்க முடியாது அதுக்கு தான் பரிசுத்தாபியனை நமக்குள்ளே வந்திருக்கிறார் ஹலோ லோவியா நிறைய பேர் பசுத்தாபின்னு வந்தோன்னா ஏதோ வந்து அஞ்சு நிமிஷம் அன்னிய பாஷை பேசிட்டு நான் போயிட்டே இருப்பேன் என்னோட கடமை முடிஞ்சு இன்னும் அவர் உங்களோட டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு நா ஒரு வாரத்துக்கு இந்த ஏழு நாட்களும் உங்களோட இருக்க ஆசைப்படுறாரு டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் யூ ஹேவ் அவைலபிள் வித் காட் யூ ஆர் கனெக்டட் வித் காட் நிறைய பேர் என்ன நினைக்கிறோன்னா சண்டே மட்டும் ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆண்டை விட்டு நல்லா ஆராய்ச்சிவிட்டா என் கடமை முடிஞ்சிடும் மற்ற ஏழு நாளாக நான் எப்படி வாழ்னா வாழ்வேன் நோ தட் கேன் நாட் ஹெல்ப் யூ கேன் நாட் ஓவர் கம் நீங்கள் ஜெயம் எடுக்க முடியாது பரிசு தாவியானவருடைய பலத்தின் தான் இங்கே போட்டிருக்கிற எல்லா பொல்லாத கிரிகளும் வானமண்டலத்தில் இருக்கிற எல்லா பொல்லாத ஆவிகளும் உங்களால் ஜெயம் எடுக்க முடியும் ஹேல லோய்யா எத்தனை பேர் இந்த சீக்கிரட்டு நான் இன்னும் அடுத்த ஒரு சீக்கிரட்டை உங்களுக்கு கற்றுத்தர போகிறேன் எப்படி பிரதர் இன்றைக்கி இந்த இந்த கடைசி நாட்களில் நானும் பரிசு பெற்று கொண்டுட்டேன் நல்லா ஜோம் பண்ணுறேன் ஆனால் என் குடும்பத்துலேயும் பிரச்சனை இருக்குது என் சரீரத்துலேயும் பிரச்சனை இருக்குது என் சரீரத்தில் நான் எப்படி நான் ஜெயம் எடுக்கிறது இன்னைக்கு நான் சீக்கிரட்டை அதை நம்ம பார்க்க போகிறோம் இன்னொரு நான் இன்னொருவேன் ஆகையால் அடுத்த வசனத்தில் பாருங்களேன் ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் சர்வாயுத வர்க்கம் அப்படின்னா பயங்கர தமிழ் இதை வந்து தமிழ் புலவர் படிச்சிட்டு வந்தால் தான் சில பேருக்கு இந்த தமிழ் பைபிள ஒழுங்காக படிக்க முடியும் அப்போது நமக்குன்னு ஒரு வெப்பன்ஸ் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் எப்படிலாம் இந்த வெப்பன்ஸை ஹேண்டில் பண்ணலாம் நம்ம இந்த உலகத்தில் இருக்கும் போது நமக்கு தெரிஞ்ச வெப்பன் என்ன பீரங்கி இருக்குது ஏகே ஃபார்ட்டி செவன் இருக்குது கத்தி இருக்குது அதெல்லாம் வச்சுட்டு தான் நம்ம எதிரிகள் அடிப்போம் அது வந்து மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் போராடுற ஒரு ஆயுதம் நமக்கு ஆவிகளோட போராடுறதுக்கு சில ஆயுதங்கள் ஆண்டு கொடுத்துருக்கிறாரு அதை என்ன ஆயுதம்னா சத்தியம் என்னும் கச்சை இல்லை போதும் போதும் சத்தியம் ஃபஸ்ட் ஆயுதத்தை பார்த்தீங்கன்னா சத்தியம் என்னும் கச்சை கச்சைன்னா பெல்ட் அப்போது இப்போ நம்ம போட்டிருக்கிறதுலாம் பெல்ட் வந்து இப்போ சும்மா இத்தனை ஒன்று திங் சைஸ் தான் இருக்கும் நான் ஒரு பெல்ட்டு போட்டிருக்கேன் இதுதான் பெல்ட்டு அப்போது அந்த காலத்து போர் வீரர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வயிறு ஃபுல்லாக கவர் ஆயிருக்கும் ஹால லூயா அவங்க வயிறு ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும் ஏன்னா எதிரி வந்து அவன் வயிற்ற குத்திடக்கூடாது அப்போது சத்தியம் உங்களோட வாழ்க்கையில் நீங்க சத்தியத்தை நீங்க ஜெயம் எடுத்து நீங்க சத்தியத்தை நம்புறீங்க சத்தியத்தின் படி உங்க வாழ்க்கையை நடந்தீங்கன்னா அரௌண்ட் யுவர் ஸ்டமக் எத்தனை பேருக்கு இங்க வந்து கிட்னி பிரச்சனை இருக்கு ஹல லோயா எத்தனை பேருக்கு எனக்கு வயிற்றில் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றீங்க எத்தனை பேர் எனக்கு லங்ஸில் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றீங்க நீங்க சத்தியத்தின் படி உங்களோட வாழ்க்கை நடங்க நீங்க சத்தியத்தின் படி நம்புங்க தேவன் மகத்துவமான காரியங்களை செய்து முடிப்பார் இட் ஷுட் ஒபே உங்கள் சரீரம் அதுக்கு வந்து சத்தியத்தின்படி நீங்கள் நடந்தீங்கன்னா இதான் இந்த சீக்ரெட் கவர்னெண்ட் இதை இதை நீங்கள் பிலீவ் பண்ணிங்கன்னா உங்களோட வயிறு பகுதிகள் எல்லாத்தையும் ஒரு தானாக தானாகத்தேவன் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாரு இது வந்து அவருக்கு நல்லாவே தெரியும் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு வந்து போராட்டம் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் மாம்சத்துக்குரிய அந்த காரியங்கள் ஏன் ப்ரொட்டக்ஷன் கொடுக்குறாருனா இந்த கடைசி நாட்களில் பிசாசானவன் நம்ம சரீரத்தை எப்படியாவது இவங்களை வந்து ஏதோ ஒரு நோயை கொண்டு வந்து கொடுத்துட்டா இவங்க அதுக்கப்புறம் ஆவிக்குரிய ரீதியில் உங்களால் போராடுறதுக்கு பிளண்ட் இருக்காது தட்ஸ் வை இன்றைக்கி வந்து நிறைய ஃபேமிலிஸில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏகப்பட்ட ஹெல்த் இஷ்யூஸ் இப்போ நீங்க விசுவாசிக்கிறீங்களா என்னோட வாழ்க்கையில் ஒரு ஜெயம் வரணும்னு ஏன்னா தேவனுடைய வார்த்தை உண்மை உள்ளது அதில் பெலன் இருக்கு அதில் ஒரு உயிர் இருக்கு அதில் ஒரு வல்லமை இருக்குது ஈவன் ஆஸ் யூ ஹியர் ரைட் நவ் இந்த நேரம் நீங்க கேட்டுட்டு இருக்கும் போதே அந்த சத்தியம் உங்களுக்குள்ள போய் அது விடுதலை ஆக்கும் எத்தனை பேர் நம்புறீங்க அதை ஹலோ லோவியா எத்தனை பேர் நம்புறீங்க அதை யாராவது உங்க குடும்பத்திலையும் யாராவது தெரிஞ்சவங்களை இப்போ நீங்கள் விசுவாசிங்க நீங்க ஐயோ அவங்களுக்காக நான் ஜோம் பண்ணணும்னு நினைக்கிறேனே அவங்களுக்காக அவங்க கிட்னி ப்ராப்ளம் சொன்னாங்களே அவங்களுக்கு ஸ்டமக்ல ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாங்களே அவங்களுக்கு அவங்க லிவர்ல ப்ராப்ளம் ஏசுவின் நாமத்தில் இப்போது ஒரு சகம் உண்டாகட்டும் த்ரூத் சத்தியத்தின் படி நடக்கும் பொழுது ஒரு விடுதலை கிடைக்கும் உங்களுக்கு சத்தியம் என்னும் கட்சை அதுக்கப்புறம் என்ன நடக்குது நீதி என்னும் மார்க்கவசம் பிரஸ்டிளேட்டுன்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு வந்து அவர் இதை போட்டிருப்பார் அந்த போர் சேவைகள் செகண்டு வந்து பிளேட் அது வந்து உங்களோட இருதயம் உங்களோட லங்ஸு உங்கள் கழுத்து கழுத்து இதெல்லாமே அது கவர் ஆகிருக்கும் இங்கேருந்து இது வரைக்கும் எதுக்குன்னா எதிரியானவன் ஈட்டி வச்சோ கத்தி வச்சோ அவன் வந்து அவங்க நெஞ்ச குத்த ட்ரை பண்ணால் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஹலோ நீங்க நீங்கள் நீதியின் படி வாழ்ந்தீங்கன்னா கிறிஸ்துவின் நீதியின் படி உங்களோட லைஃப் இருந்துச்சுன்னா தேர் இஸ் அ ப்ரொடெக்ஷன் இன் யுவர் ஹார்ட் உங்களுடைய இருதயம் சுத்தமாக இருக்கும் இருதயத்தின் சுத்தமுள்ள ஒரு பாக்கியவான்கள் அவர்கள் சொல்லுங்களேன் ரெண்டு பேர் தான் சொல்றாங்க தேவனை எத்தனை பேர் சந்திக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்போ உங்க இருதயம் சுத்தமாக இருக்கணும் இருதயம் சுத்தமாக இருக்கணும்னா நீங்க நீதியின் படி வாழணும் உங்க நீதியின் படியில் உலகத்தின் நீதியின் தேவனுடைய நீதியில் நீங்க வாழ வேண்டும் அதே போல நான் சொல்ல முடியும் உங்களோட வாழ்க்கையில் யாருக்காவது ஹார்ட் பிரச்சனை லங்ஸில் பிரச்சனை ப்ரீத்திங் ப்ராப்ளம்ஸ் லங்ஸில் பிரச்சனை இருக்கு உங்களுக்காக சுவாசிக்க முடியல கழுத்துல தொண்டை பகுதியில் பிரச்சனை உள்ளால போக மாட்டேங்குது இப்பொழுதே அந்த ஹீலிங் நடக்கும் உங்கள் லைஃப்பில் லெட் இட் ரிசீவ் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் நீங்கள் சத்தியம் கேட்டுட்டு இருக்கும் யூ வில் சி த மிரக்கல்ஸ் சில நேரத்தில் ஜெபம் பண்ணும்போது அற்புதங்கள் நடக்கும் சில நேரம் தேவனுடைய வார்த்தை பேசும் போதே யூ வில் சி த மிரக்கல்ஸ் இன் யுவர் லைஃப் ஐ சென்ட் சம்திங் இன் திஸ் பிளேஸ் சம்திங் இஸ் ஹேப்பனிங் இன் திஸ் பிளேஸ் யாருக்காவது எதாவது ஒரு ஒரு அற்புதம் இந்த இடத்துல நடந்து கொண்டிருக்கிறது தேவனுடைய ஒரு பெரிய அபிஷேகம் மூடிக்கொண்டிருக்கிறது ஹலோ லூயா ஹேல லூயா யாருக்காவது நீங்கள் வந்து அவங்க ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்கு ஜஸ்ட் ப்ரொக்ளைம் த ரைஷியஸ்னஸ் இன் ஆன் தியர் லைஃப் கிறிஸ்துவின் நீதி அதை நீங்கள் ப்ரொக்ளைம் பண்ண 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 யூ வில் சீ மிரக்கல்ஸ் ஹேப்பனிங் இன் யுவர் லைஃப் ஹலோ லூயா இது ரெண்டாவது வெப்பன் மூணாவது சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களில் தொடுத்தவர்களாயும் த சாண்டில் விச் ப்ரோக்ளைம் த காஸ் ஹூ ஹாஸ் ப்ரொக்ளைம் த காஸ்ஃபுல் அப்போது இந்த போர்ச்சியில் பார்த்தீங்கன்னா இப்போ போட்டிருக்கிற ஷூ முறையில் செருப்பு மாலு இல்லை அவங்க போட்டிருக்கிற காலணிகள் வந்து இது வரைக்கும் கவர் ஆயிருக்கும் பார்த்துருக்கீங்களா உங்களுக்கு உங்களுக்கு அந்த பழைய ஏதாவது ஒரு பிக்சர்ஸ்லாம் ஞாபகம் இருக்கும் அந்த காலத்தில் உள்ள சோல்ஜர்ஸ் வந்து அவங்களோட ஷூ இரும்பில் இது வரைக்கும் இருக்கும் எதுக்குன்னா எதிரியானவன் அவன் காலை வெட்டிடக்கூடாதுன்னு ஹலோ லூயா காலை வெட்டாமல் இருக்கிறதுக்காக ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கும் இது இது யாருக்கு தெரியும் ஆண்டர் கொடுத்துருக்கிறாரு சமாதானத்தின் சுவிசேஷம் இயேசுவின் நற்செய்தியை அறிவிக்கின்ற பிள்ளைகளுக்கு தேர் இஸ் அ தேர் இஸ் அ கிரேட்டர் பிளெஸ்ஸிங் ஆன் தேர் லேக் தேர் இஸ் அ கிரேட்டர் ப்ரொடெக்ஷன் ஆன் தேர் லேக் அப்போது அவங்களுக்கு ஒரு கால் உங்கள் உங்கள் உங்களோட பாத ரட்சை அழகாக இருக்கணுன்னா நீங்கள் சுவிசேஷம் அறிவுகளாக இருக்கணும் ஹலோ லோய்யா பிரதர் எனக்கு கால்வழி பயங்கரமாக இருக்கு பிரதர் எனக்கு முட்டு பிரச்சனையாக இருக்குது தேய்மானமாக இருக்குது கால் நடக்கிறதே இல்லை நல்ல யோசித்து பாருங்க சம்வேர் வி ஆர் நம்ம வந்து அந்த காசுப்பில் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு நம்ம யோ நம்ம தயங்கியிருப்போம் இன்றைக்கி ஒரு முடிவு விடுங்க அண்டவரே இதை நான் கேட்குறேன் எனக்கு அது சத்தியம் தெரியும் ஒரு ஹோட்டலில் போய் நீங்கள் நல்லா சாப்பிட்றீங்க ஒரு பிரியாணி சூப்பர் பிரியாணி சாப்பிட்றீங்க அடுத்த நாள் நீங்கள் ஆஃபீஸில் போயோ இல்லை வீட்டுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே போய் என்ன சொல்லுவீங்க ஏய் அந்த ஹோட்டலுக்கு போ சூப்பராக இருக்குது பிரியாணி நீ கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லுவீங்களா சொல்ல மாட்டிங்களா அப்போ டேஸ்ட் அண்ட் சே த லார்ட் இஸ் குட் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள்னா அப்போ நம்ம அன்னைக்கு நம்ம ருசித்து பார்த்துட்டு நமக்கு மட்டும்தான் வச்சுக்கிட்டு இருப்போம் நிறைய நேரம் நம்ம என்ன பண்ணுறோம் அதெல்லாம் பாஸ்டர் பண்ணுற வேலை இவாஞ்சலிஸ்ட் பண்ணுற வேலை அதுக்கெல்லாம் ஆண்டர் வச்சுருக்கேன் என்னோட வேலை வீட்டில் உட்காந்துட்டு எப்படியாவது சீரியல் மட்டும்தான் பார்ப்பேன் ஆனால் சண்டே ஆனால் சர்ச்சுக்கு மட்டும் வந்துடுவேன் இட் கேன் நாட் ஹெல்ப் ஹலோ லூயா அப்புறம் கண்டிப்பாக கால்வழி வந்தே தான் ஆகும் அன்றருடைய நாமம்பாக்கி போடட்டோம் இன்றைக்கு நீங்கள் முடிவு பண்ணுங்கள் அண்டபரை எங்கெங்க எங்களை எடுத்துகிட்டு போறீங்களோ ஐ வில் ப்ரோக்ளைம் த காஸ்பிள் ஆஃப் பீஸ் சமாதானத்தின் சுவிசேஷம் விஷயம் நான் கண்டிப்பாக சொல்லுவேன் அந்த குட் நியூஸை நான் கண்டிப்பாக எங்கெங்கே எடுத்துட்டு போவேன் அப்படி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க மூணாவது ஆயுதத்தை பார்த்தோம் நாலாவது என்னது ஆ பொல்லாங்கண்ணையும் அக்னி அஸ்திரங்கள் எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் விசுவாசம் என்னும் கேடகம் கேடகம்னா அந்த காலத்தில் லெஃப்ட் ஹேண்டில் ஒரு பெரிய தோசைக்கல் மாதிரி இருக்கும் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரில ஒரு பெரிய இதெல்லாம் தோசைக்கல் மாதிரி இந்த கையில் வச்சுருப்போம் எதுக்குன்னா எதிரிக்காரை இந்த பக்கம் அம்ப இப்படி திருப்பிக்கலாம் பின்னாடி வந்தாலும் இப்படி திருப்பிக்கலாம் நம்ம எல்லா சைடும் ஒரு ப்ரொடெக்ஷன் அது வந்து விசுவாசம் உங்களுக்கு அந்த விசுவாச வாழ்க்கை இருந்துச்சுன்னா யூ கேன் ஹாவ் த ப்ரொடெக்ஷன் அரவுண்ட் யுவர் லைஃப் எனக்கு பிரச்சனை இருக்கு பிரதர் என் குடும்பம் போராட்டமா இருக்குது விசுவாசிங்க விசுவாசிக்கிறது வந்து உங்களோட விசுவாசம் இல்லை தான் பரிசுத்தாவியானவர் வந்து அவருடைய ஆவின் வரங்களையும் விசுவாசத்தை வச்சாரு ஆவியின் கனியிலையும் அவர் விசுவாசத்தை வச்சார் பிகாஸ் த ஃபெய்த் கம்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் அவர்கிட்ட இருந்து மட்டும்தான் அந்த விசுவாசம் என்னுடைய விசுவாசம் மாம்சத்துக்குரியதா இருக்கும்

நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க உங்களோட யூ கேன் நாட் மூவ் நாட் அ சிங்கிள் ஸ்டோன் ஏன் உங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு கொசு கூட உங்க ஃபெய்தால அடிக்க முடியாது ஆனா பரிசு தாவியான ஒரு உங்களுக்குள்ள வரும்போது கொடுக்குற ஒரு வித்தியாசம் இட்ஸ் எக்ஸ்ட்ரானரினரி என்னோட ஒய்ஃபுக்கு வந்து பிரெயின்ல எவ்வளோ பெரிய கட்டி

விசுவாசம் தேவனுக்குரியது ஹலோ லோயா அப்போ அந்த விசுவாசத்தை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா யூ உல் சி எந்த பக்கம் பொல்லாங்கன் எய்த எந்த ஒரு அம்பும் யூ கேன் ஈஸ்லி ஓவர் கம் பின்னாடி வந்தாலும் மூவ் அரவுண்ட் யூ கேன் மேலே கீழே எல்லா இடத்துலையும் ப்ரொடெக்ஷன் அடுத்தது என்ன ஆயுதம் இருக்கு ரட்சணியம் என்னும் தலை சீரா இது எல்லாவற்றையும் காட்டிலும் ரட்சணியம் ஆஃப் சால்வேஷன் இன்னைக்கு ரட்சிப்புங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஆயுதமாக இருக்குது இது எல்லாமே இருந்து நான் ஹெல்மெட் போடாமல் ரோட்டில் வண்டி ஓட்டிகிட்டு போய் அடிபட்டு தலையில் ஒரு சின்ன அடிபட்டாலே போதும் ஸ்பாட் அவுட் ஹலோ லோயா இன்றைக்கி நமக்கு வந்து இது எல்லாமே வச்சுருப்போம் நல்ல ஃபேய்த்தில் இருப்போம் நல்ல சுவிசேஷன் சொல்லுவோம் ஆனால் அந்த ரட்சிப்பை நம்ம பாதுகாத்து கொள்ள மாட்டோம் அதான் திமுகக்கு சொல்லும்போது ஒப்புவிக்கப்பட்ட அந்த நட்பொருளை கா பாதுகாத்துக்கொள் அப்படின்னா நமக்குள்ள ஒப்புவிக்கப்பட்ட அந்த ரட்சிப்பை தினந்தோறும் நம்ம பாதுகாக்கப்பட வேண்டும் ஐ வேர் மை ஹெல்மெட் ஆர் நாட் ஆல் டைம் எல்லா நேரமும் அந்த ஹெல்மெட்டை நான் போட்டிருக்கிறேன் இல்லை நீங்கள் பார்த்துட்டே போங்க சில நேரத்தில் இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து நிறைய பேர் ஹெல்மெட் எதுக்கு போடுறாங்க போலீஸ் வந்து ஃபைன் போட்டுருவான் அந்த நூறுரூவா கெட்டணும் அதுக்காக தானே போடுறாங்க ஹெல்மெட் ஆனால் அவன் தலை அடிப்பட்டு மொபைலுக்கு கவர் போடுவாங்க நாலாயிரம் மொபைலுக்கு டேம்பர்ட் கிளாஸ் வாங்கி போடுவாங்க அதுக்கு மேலே இன்னொரு கிளாஸ் போடுவாங்க பின்னாடி ஜிப்பு போட்ட கவர் போடுவாங்க பின்னாடி ஒரு குஷன் வச்ச கவர் போடுவாங்க உடஞ்ச நாலாயிரம் பேர் ஆனால் அந்த தலையை பற்றி யாரும் கண்டுக்கிறது இல்லை த சேம் திங் இன் அவர் லைஃப் ரட்சிப்பு அது ஒரு ரோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வெப்பன் அந்த ரட்சிப்புக்கு அந்த ஹெல்மெட் இருந்துச்சாலே பிசாசு கிட்ட வர்றது கொஞ்சம் பயப்படுவோம் ஐயோ இவன் இவன் வந்து பயங்கர ப்ரொடெக்ஷனில் போய்ட்டு இருக்கான் ஐ கே நாட் ஹிட் இம் அவன் அடிக்கவே முடியாது மற்றது எல்லாமே இருந்துட்டு நீங்கள் ஹெல்மெட் போடாமல் நீங்கள் ரோட்டில் போய் ஒரு சின்ன அடிப்பட்டாலே முடிஞ்சு போயிடும் பட் த ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் இயர் லைஃப் இது ஒரு வெப்பன் இருக்கு அடுத்ததாக வேத வசனமாகிய ஆவியின் பட்டயம் ஸ்வாட் ஸ்வாட் வந்து ரைட் ஹேண்டில் பிடிச்சிருப்பாங்க அப்போது இது எல்லாமே நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக உள்ள நம்ம சரீரத்தை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஆண்டோர் வச்சிருக்காரு ஒரே ஒரு ஆயுதம் தான் பிசால்ஸ் அடிக்கிறதுக்காக வச்சிருக்கிறார் ஹலோ அது என்னதுன்னா வேத வசனத்தின் மூலமாக தான் யூ கேன் ஓவர் கம் பிசாசு எந்த சூழ்நிலையும் நமக்கு நமக்கு அகேன்ஸ்டாக வந்தாலும் நம்மளை நம்ம ஊழியத்துக்கோ நம்ம சரீரத்துக்கோ நம்ம ஃபேமிலிக்கோ எல்லாத்துக்கும் அகேன்ஸ்டாக வந்தாலும் அந்த வேத வசனத்தை வச்சுட்டு தான் அவனை நீங்கள் ஜெயிக்க முடியும் யூ கேன் டெஸ்ட் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு போராட்டமான வாழ்க்கை இருக்குதா வேத வசனத்தை நீங்கள் புரக்ளைம் பண்ணுங்கள் ஆண்டர் கொடுக்குற சத்தியத்தை நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க யூ கேன் ஸ்பீக் த வேர்ட் ஆஃப் காட் இட் ஹாஸ் அ லைஃப் அது நீங்கள் பேசும்பொழுது அந்த இடத்துல இந்த கிரியை செஞ்சுட்டு தான் வரும் அதான் வேத வசனம் சொல்லுது அது சும்மா போயிட்டு வராது வென் ஸ்பீக் த வேர்ட் ஆஃப் காட் இட் வில் டூ த ஆக்ஷன் அண்ட் கம் பேக் ஹலோ லூயா அந்த அளவுக்கு இட் ஹேஸ் த அத்தாரிட்டி அது நம்ம கையில் ஆண்டர் கொடுத்துருக்கிறார் தட் இஸ் அ ஸ்வாட் தட் இஸ் அ ஒன்லி ஸ்வாட் யூ ஹவ் டு டேக் அண்ட் நீங்கள் எங்கே போனாலும் நீங்கள் ஈஸியாக ஜெயிச்சிடலாம் வேத வசனம் உங்கள் கையில் இருக்கணும் ஆவின் பட்டயமாக இருக்கணும் அது அது எப்பொழுது ரெடியாக வச்சு சில பேர் பயங்கரமாக வச்சிருப்பாங்க நல்லா ஷார்ப் பண்ணி வச்சிருப்பாங்க ஆனால் பாக்கெட்லேருந்து எடுக்க மாட்டாங்க கேட்டால் தேஞ்சு போயிடும் நான் பத்திரமாக வச்சிருக்கிறேன் சில பேர் பீரோல ரொம்ப பத்திரமாக வச்சிருப்பாங்க எங்கள் வீட்டில் பெரிய ஸ்வாட் இருக்கு பாருங்கன்னு இட் நாட் ஃபார் த ஷோ கேஸ் யூ ஹாவ் டு யூஸ் நம்ம நம்ம எதுக்கு வந்து டெய்லி பைபிள் வாசிங்கன்னு சொல்கிறாங்கன்னா பிகாஸ் தட் வேர்டு அந்த வேர்டு தான் உங்களுக்கு கையில் உள்ள பட்டயமாக மாறும் வேத வசனமாக அந்த வேத வசனம் நீங்கள் டெய்லி படிக்க 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 தான் அந்த பட்டயத்தை நீங்கள் ஷார்ப் பண்ணிகிட்டே வருவீங்க டெய்லி அது வரைக்கும் அது வந்து ஒரு ஒரு சாதாரணமாக தான் இருக்கும் அதுக்கு தான் அந்த வேத வசனம் உங்களுக்கு உள்ளால் எவ்வளோ தூரம் போகுதோ உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்வார்டு ஷார்ப்பாகிட்டே இருக்கும் அந்த ஷார்ப் ஆக ஆக யூ கேன் ஈஸ்லி ஓவர் கம் ஹலோ லூவியா ஹேல லூவ்யா இதெல்லாம் வந்து இது வந்து இத்தனை ஆயுதத்தை கொடுத்துட்டோம் கடைசியில் எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதல்களோடும் விண்ணப்பத்தோடும் ஆவி நாளே ஜபம் பண்ணி நெகிமியா நாலு ஒம்போதுக்கு வரோம் அவனுக்கு அவ்வளோ பிரச்சனை வந்தது எருஸ்லீம்க்கு விரோதமாக போர் எடுக்க வந்தாங்க அங்கே ஒரு பெரிய கன்ஃபியூஷன்ஸை கொண்டு வந்தாங்க இவனை ஒழிச்சிடணும்னு நினச்சாங்க ஆனால் நெகேமியை பண்ண ஒரே காரியம் என்ன பண்ணா ஜபம் பண்ண ஆரம்பித்தான் ஆவியில் நிறைஞ்சு ஜெபிக்க ஆரம்பித்தான் இன்றைக்கி எல்லாத்துக்கும் அந்த ஒரு கிஃப்ட் ஆண்டர் நம்ம கொடுத்துருக்கிறார் அது பரிசு தாவியான ஒரு மூலமாக நம்ம ஜெயம் எடுக்கிற காரியம் நம்ம ஜெபிக்கிற காரியம் ஏ அது பரிசு தாவியான ஒரு துணையோடு நம்ம ஜெபிக்கிற காரியம் அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிற படியால் அவர் எல்லாவற்றையும் எனக்காக காரியங்கள் செய்து முடிக்கிறார் அவரை நம்ம அலோவ் பண்ண ஆரம்பிச்சிடணும் த ஒன்ஸ் யூ அ ஹிம் யூ ஆர் த விக்டோரியஸ்

அதுக்கப்புறம் இட் வில்லையா எத்தனை பேருக்கு இந்த சீக்ரெட் புரிஞ்சது இருந்தது ஐயோ இது வந்து இவ்வளவு பெரிய காரியங்கள் இருக்கா இதோட பயங்கரமா இருக்கு யூ ஹாவ் டு கோ அண்ட் கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் வாசிக்கிற மனுஷன் அப்ப தப்பு நீங்க அப்ப நீங்க ஒழுங்கா தியானிக்க மாட்டீங்கன்னு அர்த்தம் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் ஒருத்தர் இங்கே தப்பாக பேசினா கூட யூ ஹெவ்டு போல்டி கமெண்ட்ஸி அது ஏன்னா அது அது வார்த்தை அது ஒன்று கூட மாறக்கூடாது அர்த்தனுடைய வேதத்தை தினமும் தியானிக்கணும் யூ ஹாவ் டு மெடிடேட் த மோர் யூ மெடிடேட் யூ கேன் ஈஸ்லி அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் அரவுண்ட் யூர் லைஃப் உங்களோட உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஸ்பிரிச்சுவல் போராட்டத்தையும் ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க தென் யூ வில் ஈஸ்லி ஓவர் கம் ஹலோய்யா நீங்கள் ஜெயம் எடுக்கிறவர்களாக எப்படி நிகைமையான ஐம்பத்தி ரெண்டு நாளில் தேவனுக்காக ஜெயம் எடுத்தானோ அந் அதே போல் உங்களுக்கோட ஜெயம் எடுக்கிறதுக்கு அந்த பரிசுத்தாபியினர் உங்களுக்குள்ளே வந்து வாசம் செய்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய பலத்தினால் அல்ல அவர் எல்லா விதமான வெப்பன்ஸ் ரெடியாக இருக்காங்க யூ டு ஜஸ்ட் வந்து அவரை மட்டும் அவர் ஜெயம் எடுத்து உங்களோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஜெயம் எடுக்கிறவாக மாத்துவார் இருக்கிற இடத்துல எல்லாரும் நான் உங்களுக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் ஜெபிக்க போறேன் இந்த நேரம் இது உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு இடைப்பட்ட நேரம் கொஞ்சம் டயர்டா இருக்கலாம் பட் உங்கள் சரீரத்தில் எல்லாத்துக்கும் ஒரு டயர்ட் இருக்கும் போராட்டங்கள் இருக்கும் ஆனால் உங்களை உள்ளால் இருக்கிற அந்த ஆவியை நீங்கள் புதுப்பீங்க இப்பொழுது இசுவே நான் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அபிஷேகத்தை பெற்று எனக்கு ஞாபகம் இருக்குது லாங் பேக் ஏதோ ஒரு மீட்டிங்கில் நீங்கள் கொடுத்தீங்க அது கொஞ்ச நாள் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்கலை ஐ லெஃப்ட் இட் லைக் தேட் நான் அப்படியே விட்டுட்டேன் ஜஸ்ட் த இன் லைஃப் நீங்கள் நாள் மகிமையாக மேல் மாடி வரந்து வந்து இறங்கினீங்க வந்தவர் இன்னும் நீங்கள் பூமியில் தான் இருக்கிறீங்க எங்கள் மத்தியில் வாசம் செய்து கொண்டிருக்கிறீங்க எங்களுக்குள்ள மகிமையாக இருக்கிறீங்க லார்ட் ஹெல்ப்ஸ் நீங்க பிதாவின் எடுத்துக்காக நீங்க பரிசு தாவியானவரை அனுப்புனீங்க இங்க கூட்டியிருக்கிற ஒவ்வொருத்தரும் மீதும் இந்த நேரம் பரிசு தாவியான ஒரு மகிமையாலும் நிறைவையினாலும் நிரம்பும்படியாக நான் ஜேபிக்கிறேன் மகத்துவம் பரிசு தாவியனோட வல்லமை இவரோட வாழ்க்கையில நிறைவே கொண்டு வரட்டும் தேங்க்யூ ஜி தேங்க்யூ பரிசு தாவியானவரே உம்முடைய ஆளுகை ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் தேவைப்பா நீங்க மகிமையாக வழிபடுங்க உம்முடைய பலத்தில் இவங்க நிலைத்து நிற்க கிருபை தாங்க தகப்படி உம்முடைய உம்முடைய வல்லமையான கரம் இவங்களோடு இருந்து வழிநடத்தும்படி ஆகச் செபிக்கிறேன் சுவாமி அன்று தோற்று போய் கொண்டிருந்த ஒவ்வொரு சீஷர்களும் இந்த பரிசுத்தாவின் பலத்தை பெற்றவுடன் அவர்கள் ஜெயம் எடுத்தவர்களாக மாறினார்கள் அதுக்கப்புறம் ஒரு நாள் அவங்க தோற்று போகவில்லை இந்த உலகத்தை கலக்கினவர்களாக இருந்தார்கள் அநேக ராஜ்யங்கள் கிறிஸ்துவுக்காக அநேக ஸ்தாபங்கள் அனைவ சர்ச்சஸ் தேவனுடைய கரம் இந்த இடத்துல கூட இருக்கட்டும் சுவாமி முதலாவது எனக்குள்ள ஒரு பலனை உண்டு பண்ணுங்க என்னோட குடும்பத்தில் ஒரு பலனை உண்டு பண்ணுங்க ஹெல்ப் மீ டு ஓவர் கம் ஆல் த டிஃபிகல்டிஸ் இன் மை லைஃப் பர்சு தாவியானவர் எனக்குள்ளே இருக்கிற எந்தெந்த குறைவுகளும் நாமத்தில் இப்பொழுது ஒரு நிறைவாக மாறட்டும் எல்லா இடத்துலையும் சுவாமி இந்த மிஷன் இந்தியா மூமெண்ட் இட்ஸ் லைக் டிவைன் கால் ஃப்ரம் யூ Lord. நீங்கள் பரிபூர்ணமாக இந்த இடத்துல மகிமையாக இருக்கிறீங்க இட்ஸ் டிவைன் கால் விண்ட் டு சீவை இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் உண்டாகட்டும் இங்கே கூட்டி இருக்கிற ஒவ்வொருத்தரும் மாப்பா எங்களுக்கு ஒரு பாரத்தை உண்டு பண்ணுங்க இந்த தேசத்துக்காக ராஜ்யத்துக்காக எப்படியாவது நாங்கள் எழும்பி கட்டணும் நாங்கள் இது வரைக்கும் நல்ல வசதியாக இருந்துட்டோம் சந்தோஷமாக இருக்கிறோம் லார்ட் விங்ஸ் ஹேப்பனிங் அரௌண்ட் லார்டு சுத்தியும் பார்க்கும் போது எல்லாமே இடிஞ்சு கிடக்குது ஒன்னு இல்லாமல் கிடக்குது போய் கிடக்குது எங்களோட ஆவிக்குரிய கண்களை திறந்துடலுமாப்பா மேபி இந்த உலகத்தின் பிரகாரமான கிரியைகள் பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குது ஆவிக்குரிய ரீதியில் பயங்கர மோசமாக இருக்குது சுவாமி லார்ட் வி நேம் ஆஃப்

தேங்க்யூ ஃபார் த கிரேட்டர் கிரேஸ் நீங்கள் கொடுத்துருக்கிற அந்த மிகப்பெரிய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் முடிநாமிமைப்படற்றோம் மீதியாக இருக்கிற ஒவ்வொரு நிமிஷத்திலும் தேவரின் நீங்கள் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரோடையும் இடைப்படுங்க தனிப்பட்ட முறையில் இடைப்படுங்க தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரையும் கெட்டுங்க தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரையும் உருவாக்குங்க தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரையும் எழுப்பி பிரகாசிக்க வைங்க லெட் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் என்கவுண்டர் யூ த நேம் ஆஃப் சீசஸ் ஃபாதர் தேங்க்யூ லார்டு We love you, we honor you, we bless you. Jesus Christ in the name of Dr. J. Vikram, Jeevanalapithave. Amen. 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 God bless you.